ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு இஸ் சேனல் துரோணா விகாஸ். இப்போ சேனலில் நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, லேப் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். லேப் ப்ராக்டிகல்ஸ் வந்து யூனிவர்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட்லேருந்து நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ நிறையா டவுட்ஸ் இருக்கும் ப்ராக்டிகல் எக்ஸாம் பற்றி, ஸோ எப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது புதுசு அப்படின்னு அப்படின்னா, காலேஜில் லேப் நடத்திருக்க மாட்டாங்க, இப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். செகண்டு, ரெக்கார்ட் நோட் வந்து கம்பல்சரியான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ரெண்டு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எந்த மோடில் நடக்கும் அப்படின்னு தெரியணும். ஆன்லைனில் நடக்கப்போது தெரியும், எந்த மோடில் நடக்கப்போது அப்படின்னா, கண்டி இதை வந்து எதில் நடத்தலாம், கூகுள் மீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் மீட்டில் நடத்துவாங்க, அப்படிலாம் ஜூம், ஸ்கைப், மைக்ரோசாஃப்ட் எதில் வேணாலுமே இவங்க வந்து இந்த லேப் நடத்தலாம். இந்த லேப் நடத்தும்போது முக்கியமான விஷயம் அப்படின்னா, கேமரா கம்பல்சரி ஆனில் இருக்கணும். ஒருவேளை உங்கள் லேப்டாப்பில் கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னா, அதுக்கு கேமரா ரெடி ஆகிற மாதிரி இந்த லேப் வரதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி வந்து கேமரா ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இதில் சொல்லலை, அதாவது எக்ஸாமினேஷன் இதில் சொல்லலை, ஆனால் அஃபிஷியலாக மீட்டிங் போட்டோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அஸ் யூஷுவல் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, இன்டர்னல் எக்ஸாம்ன்றது உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வருவாங்க உங்கள் காலேஜிலேருந்து, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் அப்படின்னு வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு மெம்பர் எப்போனாலும் உங்கள் இதுக்குள்ளே வரலாம், வந்துட்டு உங்கள் கேமராவை செக் பண்ணலாம். அதாவது என்ன நீ காமிக்கிறீங்களோ, உங்கள் வீடியோவில் வந்து எப்படி காமிக்கிறீங்களோ கேமரா, அதை செக் பண்ணலாம். இல்லை வந்து உங்கள்கிட்டையும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இன்டர்னல் எக்ஸாமினரோட எப்போ ஆரம்பிச்சிங்க என்ன செஞ்சீங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்குவாட் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிறதுக்கான ஸ்குவாடு வளர்க்குற வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னல் எக்ஸாம் கண்டிப்பாக, எக்ஸ்டர்னல் எக்ஸாம் எல்லாருமே கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க, எந்த இது மாற்றமும் இல்லை. அதே மாதிரி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சிஸ் லேப் இருக்குது, இல்லை ஏதோ சாஃப்ட்வேர் லேப் இருக்குன்னா, அவங்க சாஃப்ட்வேர் வந்து உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி அவங்க சொல்கிறத இன்ஸ்டால் பண்ணணும், அவங்க சொல்கிறத வந்து உங்களால் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வர முடியாது, நீங்கள் அங்கே தான் பண்ண போகிறீங்க. அவங்க சொல்கிறது வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயோ இல்லை ஒரு வெப்சைட்லேயோ ஏதோ ஒரு இதில் ஒரு சோர்ஸ்னால நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி சோர்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு சில லேபுக்கு இருக்காது, ஒரு சில லேபுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட்டோ சாஃப்ட்வேரோ இல்லை வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ எந்த சோர்ஸுமே இருக்காத பட்சத்தில், அவங்க அந்த மாதிரி ஒரு இப்போ தான் ஃபஸ்ட் வேஸ்ட் நீங்கள் வந்து லேபுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா, அவங்களோட எந்த ஒரு சோர்ஸும் எடி பண்ண இல்லைன்ற பட்சத்தில் என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட்னா, அதாவது எக்ஸ்டர்னல் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸ்டர்னல் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அந்த இல்லை அது எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி, எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வருது அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் எந்தளவுக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இல்லை அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலோட அசஸ்மெண்ட்டில் அவர் மார்க் போடுவார். ஸோ இது மாதிரி வந்து நடத்திக்கலாம். எப்போ அப்படின்னா, உங்கள் லேபில் உங்கள் காலேஜிலேருந்து எந்த ஒரு இதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியாத பட்சத்தில், அதாவது உங்களோட சாஃப்ட்வேர் இல்லை, இல்லை ஆன்லைனில் நடத்தக்கூடிய பாசிபிலிட்டி இல்லை, ஆன்லைனில் அசஸ் பண்ண முடியாது, ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சில சமயம் வீடியோ போட்டு காமிச்சிருக்கலாம், வீடியோ வச்சு நான் அசஸ் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் அங்கே முடியாத பட்சத்தில் என்ன செய்யலாங்கன்னா, காம்பிடேட்டிவ் அசஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும், எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகணும். நீங்கள் பண்ணுற ஆன்சர் வச்சு தான் அவங்க வந்து மார்க் போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக லேபுக்கு வந்தாலும், இல்லை உங்களோட லேப் எக்ஸ்பிரிமெண்ட்டே இல்லாட்டினா கவலைப்பட தேவையில்லை, காம்பிடேட்டிவ் மூலமாக கண்டிப்பாக வந்து மார்க் வந்து அவங்க போட்டுருவாங்க. ஸோ அதில் இந்த மாற்றம் இல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும், 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூக்கு இருக்கும், இது எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் தான் கொடுக்கப்படாது. எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ங்கிறது உங்கள் லேபோட சம்மந்தப்பட்டதாக லேபாக இருக்கலாம், இல்லை லேபுக்கு லேபோட கன்சல்ட் தேரியாக இருக்கலாம், அந்த கன்சல்ட் தேரியாக இருக்கலாம், ரிலேஷன் டு தேரியாக இருக்கலாம். அப்போ தேரியிலேருந்தோ லேப்லேருந்தோ வந்து 15 எம்சி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் தி இந்த எக்ஸ்பிரிமெண்டேஷன் ப்ராசஸ் இது இல்லாமல். ஸோ இதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எம்சிக்யூ கொஸ்டின் எதில் இருக்கும், எதில் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இதுலேருந்து ஏதோ ஒரு இதில் ஏதோ மூலம் கொடுக்கலாம். இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அவங்க ரெக்கார்ட் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து ஜோனல் ஆஃபீஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ரெக்கார்டு தான், இதில் எதுவுமே வந்து சீட் பண்ண முடியாது. அது இங்கே ஒன்றுமே எழுதலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க உடனே உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்குது, 2 அட்டன் பண்ணியிருக்கீங்க, எதுவுமே அட்டன் பண்ணலைன்னா மார்க் போட முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே ரெக்கார்டை அங்கே போகிறனால மார்க் போட முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக ஆன்சர் போட மட்டும்தான் அவங்கள மார்க் போட முடியும், இல்லைனா ஃபேக்கல்ட்டிக்கு வந்து என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அதனால் நல்லா படிச்சுக்கங்க, நல்லா படித்து நீங்கள் எழுதுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபேவர் யாருக்கும் ஃபேவரெலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபேவர் ரிசம்மன் ஒன்று இருக்காது, நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கு தான் இங்கே மார்க் போகுது இந்த 15 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எக்ஸாமினேஷன் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அன்யூனிவர்சிட்டி ஷீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் என்னென்னமே காலேஜில் இருக்கும், அதனால் A4 ஷீட் உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் A4 ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க கடையில். A4 ஷீட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்கள் நேம்லாம் எழுதி எழுத போகிறீங்க. A4 ஷீட் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு என்ன எழுதுங்க, A4 ஷீட்டில் வந்து A4 ஷீட்டில் பார்த்திங்கன்னா எய்மு,
எப்போ இருக்கணும், எய்ம் அப்பாட்டஸ் ரெக்குவயர்ட், அப்புறம் வந்து டேபிள் டேபிள் காலம் சார் டேபிள் காலம், அதுக்கு டேட்டாஸ் இருந்தால் டேட்டாஸ் என்ன இருக்குன்னு, இப்போ கிராஃப் இருந்தால் கிராஃபு, கிராஃப் ஷீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ கிராஃப் ஷீட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு போகிறீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக நீ ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறீங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினோட மெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த மெயில் ஐடி நீங்கள் அனுப்பணும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களோட அந்த ஆன்சர் ஷீட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் வந்து மார்க் போடுவாங்க. இன்டர்னல் எக்ஸாம்னு எக்ஸாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு மார்க் போடுவாங்க. இந்த ஷீட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஜோனல் ஆஃபீஸ் போயிடும். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே போடல, நல்லா படிக்கிற பையனாக இருக்கலாம், அந்த டைசர் படிக்காமல் வந்துருக்கலாம், அதனால் வந்து மார்க் எதுவுமே உங்களுக்கு போகிறதுக்கு நான் அப்போ ஒன்றுமே எழுதாமல் வந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே குறைஞ்சிடும். ஏன்னா வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஃபுல்லாக செக் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடும். அதே மாதிரி நடக்கிற மீட்டிங்கும் என்ன கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகும். அதனால் எல்லாமே இங்கே வந்து ரெக்கார்டை பேஸ் பண்ணியிருக்கனால யாருக்குமே ஃபேவரிசம்ங்கிறது இருக்காது. ஒரு நல்ல விஷயந்தான் ஃபேவரிசம் யாருக்குமே இல்லாததுன்றது பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து ஸ்குவாட் ஒன்பதில் வருவாங்க. ஸோ ஏ ஃபோர் ஷீட்டில் தான் எழுதணும். இது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏ ஃபோர் ஷீட் நல்ல ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் லேபை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து இந்த அலோகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அலோகேஷன் நம்ம கொடுத்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 15 எம்சிக்கு வந்து 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 மார்க்ஸு. அப்புறம் நீங்கள் எழுதுகிற எய்ம் அப்பேட்டஸ் ரெக்குவயர்டு அப்படி நீங்கள் பண்ணுற அந்த தியரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 65 மார்க்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாத சமயத்தில் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் வச்சு 65 மார்க்ஸ் இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அப்புறம் வந்து ரிசல்ட்ஸ், நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸுக்கு இன்ஸ்டிடியூஷன் அப்சர்வ் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு பொறுத்து 10 மார்க்ஸ், பை வாக் 10 மார்க்ஸ், டோட்டல் 100 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோட மார்க்கை வந்து ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்காங்க, மார்க் ஸ்பிளிட்டப்பில். ஸோ இதுதான் வந்து அந்த அன்னானிவர்சிட்டி இதை பொறுத்த வரைக்கும். ரெக்கார்ட் நோட் கம்பல்சரி எழுதணுமா? அதில் சில பேர் இப்போதே தான் துணி சொல்லியிருப்பாங்க, சில பேர் என்ன இருக்க மாட்டாங்க, வேணும் எத்தாச்சிக்கா சொல்லியிருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி எழுதிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ ரெக்கார்ட் நோட் எழுதாமல் போயிடலாமா அப்படின்னா, கம்பல்சரியாக வந்து ரெக்கார்ட் நோட்டு மஸ்ட்டு. ரெக்கார்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃபையாக தான். ஸோ அது இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, எக்ஸாமினேஷன் போகக்கூடாது அப்படின்னு. அதனால் இது வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஆனால் வந்து அவங்க ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இருக்கணும். எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க, ஒரு 10-50 பேர், ஒரு 30 பேர் ஒரு ஸ்லாட்டில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்னல் எக்ஸாமில் கையில் 30 ரெக்கார்ட் நோட்டோட அந்த சாஃப்ட் காப்பி அவங்க கையில் இருக்கணும். எப்போ வேணாலும் 30க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களும் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஏன் அலோவ் பண்ணீங்க, ஏன் அலோவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்ட் நோட்டுங்கிறது கம்பல்சரி அப்படின்றதான் வந்து எல்லா காலேஜும் உள்ள ஒவ்வொரு காலேஜை பொறுத்தும் ஒரு சில நேரத்தில் மாறுபடலாம். ரெக்கார்ட் நோட் இருக்கணுங்கிறது தான் வந்து ரூல். ஓகே, ஸோ இதை ஒரு உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தின்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாமே இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.